இன்னைக்கு நாம The War of Currents இதில் இருக்கக்கூடிய டாஸ்க் பார்ப்போம். டாஸ்க் நம்பர் 1, ரைட் அ ஷார்ட் பேசேஜ் கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங் அல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட். அல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட் ரெண்டையும் ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் ஒரு ஷார்ட் பேசேஜ் எழுது. அல்டர்னேட்டிங் கரண்ட், the current which changes its direction at a regular interval of time, then direct current, it flows only in one direction. So அது அந்த நேமிலேயே இருக்குது, அல்டர்னேட்டிங் டைரக்ட். ஸோ அல்டர்னேட் ஆகும், சேஞ்ச் ஆகும் த அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் கரண்டோட டைரக்ஷன். ஆனால் டைரக்ட் கரண்ட்டில் ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ டைரக்ட் கரண்ட் இஸ் யூனி டைரக்ஷனல், ஒரே டைரக்ஷனில் போகும். Then point 2, both AC and DC current result from inducing charge to move through wires in order to transmit electrical energy and use it to power various devices. So இந்த ஏசி கரண்ட்டும் இந்த டிசி கரண்ட்டும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணும், நிறைய டிவைசஸுக்கு பவரும் கொடுக்கும். தென் பாயிண்ட் 3, இன் போத் கேசஸ் எ வோல்டேஜ் சோர்ஸ் இனிஷியேட்ஸ் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்யூட்ஸ். ஸோ சர்க்யூட்ஸில் வோல்டேஜ் சோர்ஸஸ் தான் கரண்ட் ஃப்ளோவை இனிஷியேட் பண்ணும். ஸோ இன்னொரு பாயிண்ட் கூட நீ எழுதலாம், ஏசி அண்ட் டிசி எலக்ட்ரிசிட்டி ஆர் மெஷர்ட் இன் வோல்ட்ஸ். டாஸ்க் நம்பர் 2, ரைட் எ ஷார்ட் பேராகிராஃப் பேஸ்ட் ஆன் த பேசேஜ் அண்ட் த வார் ஆஃப் கரண்ட்ஸ் டிஸ்கிரைபிங் த மெயின் ஐடியா டிஸ்கஸ்ட் இன் த பேசேஜ் அண்ட் த சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஃபார் த மெயின் ஐடியா. ஸோ இந்த வார் ஆஃப் கரண்ட்ஸ் பேசேஜோட பேசிஸில் இந்த பேசேஜில் கொடுக்கப்பட்ட மெயின் ஐடியாஸ் அண்ட் அதோட எவிடன்ஸை பற்றி ஒரு ஷார்ட் பேசேஜ் எழுது. இந்த கொஸ்டியனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டியனில் பார்த்த அல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்டோட கம்பேரிசன் கான்ட்ராஸ்டிங் பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸையும் எழுதிக்கும். அதுக்கப்புறம் என்னது இந்த வோல்டேஜை பற்றி, கரண்ட்டை பற்றி, அதை எல்லாம் பற்றி ஒரு மொத்தமாக ஒரு 10 sentences வர மாதிரி ஒரு பேசேஜ் எழுதிக்கும். இதில் ஏசி அண்ட் டிசி எலக்ட்ரிசிட்டி ஆர் மெஷர்ட் இன் வோல்ட்ஸ். Voltage pushes the current from the source to the user and we measure voltage in terms of distance between two charged points. The voltage is based on the watt and the ampere and equals the amount of power required to move electrical current between two points. Voltage is the field that attracts or repels negative and positive charges. The amount of power needed to move the electrical current between two points divided by the charge magnitude equals the voltage of the current. The AC and DC electricity respond in the same manner to resistance.